Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. The revolution will be live. So guys, innikku namma vande Nenjamundu Nermaiyundu Odu raja indha padathoda trailer paakka porom. 1 million views thottiruchu. So idhula vande Rio Raj, RJ Vignesh. எனக்கு ஆர்ஜே விக்னேஷ் எனக்கு தெரியும், பட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த்னு இருக்கு, அது ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்குங்க அவருக்கு. வந்து ரொம்ப பெரிய யூடியூபர், ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோஸ் எல்லா வீடியோஸும் பார்த்து தான் இருக்கோம். பிளாக் ஷீப் இந்த சேனலில் வந்துருப்பாங்க. எங்களை வேற நிறைய பேர் கேட்பாங்க, நீங்களும் யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்களா, அதெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இவரை பார்க்காமலாம் இருக்க முடியாதுங்க, கண்டிப்பாக அவங்க வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது அவர் மேலே. அண்ட் லெட்ஸ் வாட்ச். அரசியல் ஃபன்னாக இருந்துச்சு. அவர் வந்து அந்த ப்ளூ செட்டை மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ரியோ. நிறைய கட் 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 கட்டட போதுங்க. டெஃபினெட்லி இது ஒரு ஃபன் ரைட் தான், இது ஷா எப்பவுமே சொல்லுவாங்க ஃபன் ரைட் படம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்கள் தான், படம் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நிறைய யூடியூபர் படத்துக்கு வந்து நெஞ்சமுண்டு நேர்மண்டுக்கு பதிலாக யூடியூபர்ஸ்னு வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா யூடியூபர்ஸ் வந்தோட பேரும் எல்லாருமே அதில் இருக்காங்க எங்களை தவிர. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, ஃபன்னாக இருக்குது. பிஜிலி ரமேஸ்வரர் இன்னும் நிறைய பேருங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் என்ன தான் வந்து நடிகர்கள் எல்லாம் வந்து பாலிடிக் பண்ணாலும் இப்போ பாலிட்டிஷியன்ஸ்லாம் நடிக்க வந்துட்டாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா தான் நடிக்கிறாங்க, நல்லா பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பாட் ரொம்ப நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஆர்ஜி விக்னேஷும் ரியும் பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக வந்துட்டு மீசை முருகு ஞாபகம் வருது. ஏன்னா நான் அவங்க அந்த கொம்பும் நான் பார்த்துட்டேன். இப்போ அதே மாதிரி ஒரு மேஜிக் இந்த படத்தில் நடக்குமா அப்படின்றது வந்துட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கதையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன தான் சிவகார்த்திகேயன் வந்துட்டு மிஸ் த லோக்கலில் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும், பட் இட் டசன்ட் மீன் தட் இதுக்கப்புறம் எல்லாமே போச்சு அப்படின்னு இல்லை. அந்த அவர் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், அவர் மேடை இந்த மேடையில் தான் சொல்லியிருந்தார் நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா வாழ்க்கையை போச்சுன்னு இல்லை அப்படின்ட்டு. அது ரொம்ப உண்மைங்க. டெஃபினெட்லி இதுக்கப்புறம் அவர் நல்லா இன்னும் அதிகமாக பெட்டர் சீரியஸ்னஸ் கொடுத்து அவர் படம் எடுப்பார், படம் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சூஸ் பண்ண அந்த கதை வந்து கண்டிப்பாக இப்போ கனா வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு, எவ்வளோ நல்ல படம் நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்துட்டு கேமரா ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் ஒரு சீனில் அவர் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ வந்து தொடர்ந்து எல்லா படங்கள்லேயும் இந்த பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டான் படம் வந்துச்சுன்னா எல்லாமே அந்த ரவுடிசம் தான், ஸ்ட்ரெயிட்டு ரவுடிசம் 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 தொடர்ந்து கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து அதுவே டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சாமி படம் வந்தது, இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அம்மன் இந்த அம்மன் அந்த அம்மன் சொல்லிட்டு வச்சு வெளுத்து கட்டிட்டாங்க. ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் சாமி படமே வந்துக்கிட்டு இருந்துச்சு, அது ஹிட்டோ இல்லையோ. அப்புறம் பேய் படம், எல்லா பேய் படம் பேயே வந்து சிரிச்சிடும் அந்த அளவுக்கு பேய் படங்கள், தொடர்ந்து பேய் படங்கள் அதே டெம்ப்ளேட்டு. இப்போ நீங்கள் காஞ்சனா பார்த்துட்டு பொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் காஞ்சனா நல்லா இருக்கும், பொட்டு வந்து சொல்ல வேணுங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இப்போ வந்து பாலிட்டிக் வச்சு நம்ம வந்து ஒரு சட்டையர் பண்ணணும் அப்படின்றத ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவே இதை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பண்ணால் அது ரொம்ப ராங். இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அது இவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு அப்படின்ட்டு. புது புது விஷயம் இப்போ வந்து பெரிய நடிகர்லேருந்து சின்ன நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த பாட்டிக்கு தான் வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதில் வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்ச்சி, மக்களுக்கு வந்து ஓட்னா எவ்வளோ முக்கியம், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களோட என்ன சொல்லுவாங்க அந்த கேண்டிடேட் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் ஓட் போட்டு உங்கள் இப்போ இந்த பாலிட்டிக்கல்னால் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், இந்த அரசியல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவடைய வச்சா சந்தோஷம். பட் அதுவே வந்துட்டு ஓகே இட்ஸ் யூனோ இட்ஸ் த வே ஆஃப் மேக்கிங் மணி அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்கும். ஐ ஜஸ்ட் ஹோப் தட் இனிமேல் வரக்கூடிய படங்களில் இது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி படங்களும் அவங்க எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வேறு மாதிரி ஒரு ஜேனர், இப்போ நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம், வேறு வேறு வித்தியாசமான கதைகள் போகலாம், ஜஸ்ட்டு திரும்ப திரும்ப அந்த பாலிட்டிக்குள்ளே போவேன்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து, ஓகேங்களா. ஸோ மற்றபடி ஓவரால் அந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. டெஃபினெட்லி இந்த படம் வந்துச்சுன்னா போய் தியேட்டரில் பார்க்கணும், நீங்களும் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஓகே, இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். இஃப் லைக் இட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ வித் தட் பீயிங் சைட், கட் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. மக்கள்னா யாரு, 5 வருஷம் வாயிலிய பேசிக்கிட்டு எலெக்ஷன் வரும்போது 1000-2000 காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா அவங்களா? டெல்லியில விவசாயிகள் கோவணத்தோட போராட்டம் நடந்தப்போ வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆராவுக்கு ஓவியாவுக்கு ஓட்டு போட்டாங்களா அவங்களா? யாருடா மக்கள் பிஞ்சு பிஞ்சு போற என்ன பண்ணுவாங்க? போதும் ராஜா, ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா.